தினமொரு வசனம் கொலோசேயர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இன்னொருவரிடத்தில் உள்ள ஆற்றல், அறிவை, திறமையை நாம் வெகு விரைவில் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அவருடைய உணர்வுகளை, விருப்பு வெறுப்புகளை, சுவைகளை, நோக்கங்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அவரோடு நெடுங்காலம் நெருங்கி பழகினால் ஒழிய அவைகளை அறிந்து கொள்ள இயலாது. அதுபோலவே தேவனுடைய வல்லமையை, அன்பை, செயல்களை நம்மால் எளிதாக அறிந்து கொண்டு விசுவாசிக்க முடியும். ஆனாலும் அவருடைய இதய உணர்வுகளையும் விருப்பு வெறுப்புகளையும் அறிந்து கொள்ள அவரோடு நாம் நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி நீண்டதொரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவு என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் தோறும் விசுவாசிகள் தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டியதன் தேவையை மிக அதிகமாக வற்புறுத்துகிறார். தேவனை அறிகிற அறிவு என்பது தேவனோடு நெருங்கி வாழ்வதால் ஏற்படும் ஒரு பிரதிவிளைவாகும். இது எளிதாக நடந்துவிடாது. அவரோடு தொடர்ந்து நெருங்கி வாழ ஆசைப்படுவதோடு முதலாவது எந்த அளவு அவரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருக்கு பிரியமாக வாழ முற்படும் போதுதான் அந்த அறிவின் நிலை வளரும். எத்தனைதான் இறையியல் கற்றாலும், எத்தனைதான் வேத விளக்கங்கள் கேட்டாலும், தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அவரை அறியாதவரை தேவனுக்கு ஏற்றபடி வாழவும் முடியாது, தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தவும் முடியாது. அநேகர் தேவனுடைய வல்லமையையும் அன்பையும் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தேவனை அதிகமாக நம்புகின்றார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் தாறுமாறான பரிசுத்த தெளிவற்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு எது பிரியமாய் இருக்கும், எது பிரியமாய் இராது என்பதை அறியாமல் செயல்படுகிறார்கள். விசுவாசம் இருந்தும் தேவனை அறிகின்ற அறிவின் வளம் இல்லாததால் தேவனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றபடி வாழ அறியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய இதய விருப்பங்களை அறிந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் தங்களை தேவனுக்கு நெருக்கமாக்கவில்லை. தேவனை குறித்து பிறர் தருகின்ற பிரமாதமான தகவல்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு வலுவூட்ட முடியும். ஆனால் தேவனோடு நெருங்கி பழகுவதால் ஏற்படுகின்ற அறிவு நிலைகளே நம்மை பரிசுத்தத்திலும் உண்மை நிலைகளிலும் அதிகமாக வளரச் செய்யும். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்தும் அன்பை குறித்தும் அபரிவிதமான நம்பிக்கை உண்டு. ஆயினும் அந்த மக்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக விளங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவ ஐக்கியத்தை உரிய முறையில் தேடவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்திருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவராகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும்.